Hello guys, welcome back to Hifi Hollywood. In this video, top 10 adventure movies. Part 1 and part 2 video already upload and the video paakalana link description la koduthiruken check panni paarenga movies ellame attagasam irukku kandippa ungalku romba pidikum indha 10 movies me Tamildubbed available irukku Instagram and Facebook la follow pannadhaanga follow pannikanga nama Telegram channel oda name Hifi Hollywood adha join pannikanga movies oda updates ellathai neenga adha therinjikalam subscribe pannadhaanga subscribe pannikonga ipo nama video ku la pogalam. Number 10, Around the World in 80 Days. 2004 la inda padam release irukku. Vinyanigalukku nu oru sabai irukku. Anga kirkuthanamana buddhisalithanamana oru scientist irukkaru. Ivaru vandha andha vinyanigal sabaiyoda leader kitta oru sabadam porraru. Adhu enna na 80 naatkala indha ulagatha suthi varamudiyennu solraru. Appadi nee 80 naatkala ulagatha suthi vandutina enoda padavi nee vechukonu solli indha periya vinyani vandu saval vidran. Indha scientist indha savalukku othukkaru. Ivaroda payanathila thirudanana nama hero Jackie Chanum kalandukkaru. Ivangaloda indha adventure la erpadum prachanigal sonna mari 80 நாட்கள்ல உலகத்தை சுத்தி வந்து சவால ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட ஸ்டோரி. ஜாக்கி ஜான் மூவிஸ்னா சொல்லவே தேவையில்ல. ஆக்சன் காமெடினு ரெண்டுமே பட்டாசா இருக்கும். படம் சூப்பரா இருக்கு. முழுக்க முழுக்க அட்வென்ச்சரை பேஸ் பண்ண மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.8. Number 9, Robin Hood. 2018 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. Robin Hood இந்த படத்தோட ஸ்டோரியை நீங்க சின்ன வயசுலயே கேள்விப்பட்டிருப்பீங்க. Robin Hood மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு போராளி. செல்வந்தர்கள் கிட்ட பணத்தை கொள்ளையடிச்சு அதை ஏழை மக்களுக்கு கொடுப்பாரு. இவரை யாராலையுமே பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட ராபின் ஹுட பத்தின ஸ்டோரி தான் இந்த படம். ஆக்சன் சீக்வன்ஸ்ல அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. வில்லம்புத வெப்பன்ஸ் இதை வச்சுதான் சண்டை காட்சிகள் எடுத்திருப்பாங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.3. Number 8, The Scorpion King. 2002 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மேம்னானுங்கிற அரசன் ஒரு மந்திரக்காரியோட உதவியால ஈஜிப்டோட எல்லா நகரங்களையும் கைப்பற்ற ஆரம்பிச்சான். அவனை தடுக்கிறதுக்காக மிஞ்சி இருக்க கிராம தலைவர்கள் எல்லாருமே ஒன்னு கூடி கொலை பண்றதுல கை தேர்ந்த அசாசின்ஸ் 3 பேரை அந்த மேம்னான் அரசனை கொல்ல அனுப்புறாங்க. இந்த கொலையாளிகள்ல நம்ம ராக்கும் ஒருத்தர். அந்த மேம்னான் அரசனை கொல்ற முயற்சியில ஹீரோட நண்பர்கள் ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. தன்னோட நண்பர்கள் சாவுக்கு காரணமான அந்த தீய அரசன் மேம்னான நம்ம ஹீரோ எப்படி கொலை பண்றாரு அப்படிங்கறத இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. செம்மையான ஆக்ஷன் மூவி. ஈஜிப்டை பேஸ் பண்ண ஒரு சூப்பரான படம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.5. நம்பர் 7, ஆல்ஃபா. 2018 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பழங்குடியினர் கூட்டம் காட்டெருமைகளை வேட்டையாட ரெடியா இருக்காங்க. எல்லாரும் காட்டெருமைகளை அட்டாக் பண்ண ஓடி வர்றாங்க. மிரண்டு போன எருமைக ஓட ஆரம்பிக்குது. அதுல ஒரு காட்டெருமை மட்டும் ஆக்ரோஷமாகி ஹீரோ ஓடி வந்து ஒரே முட்டு. ஹீரோ அந்தரத்துல தூக்கி வீசப்பட்டு பள்ளத்துல விழறாரு. ஹீரோ இறந்துட்டாரு நினைச்சு எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பட் ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. உடஞ்ச காலோட தன்னோட கூட்டத்தை தேடி போறாரு. அந்த டைம்ல ஒரு ஓனாய் கூட்டத்தால ஹீரோ தாக்கப்படுறாரு. அதுல ஒரு ஓனாயை வந்து ஹீரோ கத்தி வச்சு குத்திடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஓனாய்க்கு ஹீரோ மருந்து போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஓனாய் ஹீரோ கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஓனாயும் எப்படி சர்வை பண்ணி தன்னோட இடத்துக்கு வராங்க அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி. படத்துல தமிழ் டப்பிங் அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. படம் வேற லெவல்ல இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நம்பர் 6, த மம்மி ரிட்டர்ன்ஸ். 2001 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் கப்பல்ஸ் ஆன ஓகானல் அப்புறம் ஏவலின் இவங்க ஒரு ஈஜிப்ட் பிரமிட்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெட்டிக்குள்ள ஸ்கார்பியன் மன்னனோட காப்பா கண்டெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீய சக்திகளை வழிபடுற ஈவில் பிரீஸ்ட் இன்கோட்டப்பட ஆளுக இறந்து போனவனை உயிரோட வர வச்சு இந்த ஸ்கார்பியன் மன்னனோட காப்பை பயன்படுத்தி ஸ்கார்பியன் படைகளை தனக்கு சொந்தமாக்கி இந்த உலகத்தை ஆளணும்னு அதுக்கான வேலைகளை பண்றானுங்க. ஹீரோ எடுத்துட்டு வந்த அந்த ஸ்கார்பியன் மன்னனோட காப்பு வந்து அவரோட பையன் எடுத்து கையில போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோட பையனையும் கடத்திடுறானுங்க. இந்த ஈவில் பிரீஸ்டோட பிளானை எப்படி ஹீரோ தடுக்க போறாரு, பையனை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதையா இருக்கும். இது மம்மி சீரீஸ்ல ரெண்டாவது பார்ட். இந்த மூவி சீரீஸ்ல பாக்கலனா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அமேசிங்கான மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நம்பர் 5, ஜுமாஞ்சி த நெக்ஸ்ட் லெவல். 2019 ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜுமாஞ்சி கேம் உடஞ்சிருக்கு. அதை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணும்போது படத்தோட ஹீரோ ஸ்பென்சர் ஜுமாஞ்சி கேமுக்குள்ள போயிடுறான். ஸ்பென்சரை காப்பாத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கேமுக்குள்ள போறாங்க. அவங்க மட்டும் இல்லாம வீட்டில இருந்த ஸ்பென்சரோட தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்டும் கேமுக்குள்ள போயிடுறாங்க. ஜுமாஞ்சி கேமை கம்ப்ளீட் பண்ணி கேமுக்குள்ள போன எல்லாரும் எப்படி வெளியில் வராங்க அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரி. முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களோட சேம் ஸ்டோரி தான். பட் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி போற மாதிரி காட்டியிருக்காங்க. காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ஆக்ஷன் காமெடி அட்வென்ச்சர்னு எல்லாமே அட்டகாசமா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7.
நம்பர் 4 Wrath of Titans 2012 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாதாளத்தில் சிறைப்படிக்கப்பட்ட தீய சக்தியான குரோனோஸை பாதாள கடவுள் ஹேட்ஸ் ரிலீஸ் பண்ணிடுறான். இந்த குரோனோஸ் மட்டும் வெளியில் வந்துச்சுன்னா பூமியே பெரும் ஆபத்தில் மாட்டிக்கும். இந்த குரோனோஸை தடுத்து நிப்பாட்டணும்னு பாதாளத்துக்கு போனால் ஜூஸ் அப்புறம் போசைடன் இந்த ரெண்டு கடவுள்களையும் பாதாள கடவுள் ஹேட்ஸ் அட்டாக் பண்ணி ஜூஸை சிறப்பிடிச்சு வச்சுருக்கான். இப்போ குரோனோஸை தடுக்கக்கூடிய ஒரே ஆள் பாதி மனிதன் பாதி கடவுளாக இருக்க ஜூஸோட மகன் பேர்சியஸ் தான். பாதாள கடவுள்கிட்ட மாட்டிக்கிட்ட தான் அப்பா ஜூஸை காப்பாற்றி குரோனோஸை எப்படி அழிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் பார்ட் வேறு லெவலில் இருக்கும். அந்த படத்தை பார்க்கலைன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. விஎஃப்எக்ஸில் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அட்டகாசமான ஃபேண்டசி மூவி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 5.7. நம்பர் 3 கிங் காங் 2005 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு டேரக்டர் சிங்கப்பூரில் பிரம்மாண்டமாக படம் எடுக்க போகிறேன்னு போய் சொல்லி ஒரு மிஸ்டீரியஸான ஐலாண்டுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போன இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் வருது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அந்த ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருக்க மிகப்பெரிய கிங் காங் ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுது. இதுக்கப்புறம் கிங் காங்க்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் வருது. ஹீரோயினுக்கு இந்த ஐலாண்டுக்குள்ளே இருக்க மிருகங்களால் வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து கிங் காங் ஹீரோயினை காப்பாற்றுது. இந்த ஐலாண்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு என்னாச்சு, கிங் காங்க்கு ஹீரோயின் மேலே வர காதல், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். டைனோசர் அண்ட் வித்தியாசமான விலங்குகள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த படம் பழைய படத்தோட ரீமேக் தான். பட் வேறு லெவல் கிராஃபிக்ஸ்லாம் வச்சு படத்தை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அட்டகாசமாக இருக்குது. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.2. நம்பர் 2 பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் த கர்ஸ் ஆஃப் பிளாக் பேர்ட் 2003 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சபிக்கப்பட்ட புதையல், அந்த புதையில எடுத்த கடற்கொள்ளக்காரங்க அந்த சாபத்தில் மாட்டிக்கிறாங்க. சாவே இல்லாத வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சாபத்திலிருந்து விடுபட எடுக்கப்பட்ட தங்க புதையில ஒன்று சேர்த்துறாங்க. ஆனால் ஒரே ஒரு தங்க பதக்கம் மட்டும் காணாமல் போயிடுச்சு. இந்த பதக்கம் கிடைச்சாதான் சாப நீங்கும். இந்த பதக்கத்தை வச்சிருக்க ஹீரோயினுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஹீரோயினை காப்பாற்ற போகிற ஹீரோவோட சாகசங்கள், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஜாக் ஸ்பேரோ இந்த ஒரு கேரக்டருக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆக்ஷன் அட்வென்ச்சர் காமெடின்னு எல்லாமே அடங்கின அட்டகாசமான எவர் கிரீன் மூவி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 8. நம்பர் 1 இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் த லாஸ்ட் குரூசட் 1989 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்ச போது அவரோட ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு கிண்ணம். அந்த கிண்ணத்தில் தண்ணியை வந்து குடிச்சா அவங்களுக்கு சாகாவரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கிண்ணத்தை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு ஒருத்தர் அனுப்பணும், அவர் காணாமலே போயிட்டாரு. நீங்கள் தான் அந்த அதிசய கிண்ணத்தை கெட்டவங்க கைக்கு போகாமல் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு ஒருத்தர் இண்டியானா ஜோன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு வர்றாரு. எனக்கு முன்னாடி அந்த கிண்ணத்தை தேடிட்டு ஒருத்தர் போனார்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது யாருன்னு ஹீரோ கேட்க அது வேற யாரும் இல்லை, உங்கள் அப்பா தான்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அப்பா போன வழியில் சாகச பயணத்தை தொடங்குறாரு. இந்த பவுல் இருக்குது பார்த்தீங்களா, இதை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. இதை எப்படியாச்சும் அடைஞ்சிரணும்னு நினைக்கிற ஹிட்லரோட நாசி படைகள் ஒரு பக்கம். இவங்க எல்லாரையும் சமாளித்து இண்டியானா ஜோன்ஸ் அந்த புனிதமான கிண்ணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஒரு செம்மையான அட்வென்ச்சர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. வேறு லெவல் மூவி. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் 8.2. காய்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க மூவிஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி பைரட்ஸ் ஆஃப் கரீபியன். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.